விசாரணை அமைப்புகள் மூலம் தனியார் நிறுவனங்களை மிரட்டி நன்கொடையாக 4 ஆண்டுகளில் 335 கோடி ரூபாயை பறித்திருப்பதாக பாஜக மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. 30 தனியார் நிறுவனங்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனை மற்றும் விசாரணைக்கு பிறகு பாஜகவுக்கு நன்கொடை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 23 நிறுவனங்கள் 2018-19 முதல் 2022-23 வரையிலான காலகட்டத்தில் பாஜகவுக்கு 187.58 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர். அதேபோல பாஜகவுக்கு ஏற்கனவே நன்கொடை அளித்து வந்த நிறுவனங்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைக்கு பிறகு நன்கொடையை பன்மடங்காக உயர்த்தி வழங்கியிருக்கின்றனர். இதன் மூலம் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையை சந்தித்த 30 தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் கடந்த 2018-19 முதல் 2022-23 நிதியாண்டு வரை 335 கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜக பறித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாஜக மீது உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்தவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.